வணக்கம், இது தமிழ்குரல் எக்ஸ்க்ளூசிவ். இன்றைக்கு தமிழ்குரல் எக்ஸ்க்ளூசிவ்ல நம்ம விரிவாக பார்க்கக்கூடிய விஷயம், பிரதமர் மோடியினுடைய ஆட்டத்திற்கு செக் வைக்க போகிறதா உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் குறிப்பாக இன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான கொலீஜியம் அமைப்பு முறை மோடி அரசுக்கு வெறும் 30 நாட்களில் கெடு விதிக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நகர இருக்கிறார்களா? பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்திற்கும் ஒன்றிய பாஜக மோடி தலைமையிலான அரசுக்கும் இடையிலான அதிகார பகிர்வு தொடர்பான போர் என்பது அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி நகரும்? உச்சநீதிமன்றத்திற்கு ஆதரவாக இன்றைக்கு களத்தில் பல்வேறு மூத்த நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள் களம் இறங்கியிருக்கிறார்கள். மோடி அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி என்பது எந்த அளவிற்கு போகும்? நீதிபதிகளாக தங்களுக்கு விரும்பியவர்களை, தாங்கள் நினைக்கிறவர்களை, தங்களுடைய நிலைப்பாட்டை தீர்ப்பாக கொடுக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து உருவாக்க நினைக்கிற பாஜகவினுடைய மோடியினுடைய முடிவுக்கு, ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் சரியான சவுக்கடியை, பதிலை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிற பேசுபொருள். சமீப காலத்தில் குறிப்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பிரதமர் மோடிக்கும் உச்சநீதிமன்றத்திற்குமான போர் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களை எட்டி உச்சநீதிமன்றம் குறித்து நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு நகர்ந்து விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். தாங்கள் கலந்து கொள்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் அரசினுடைய இந்த நிலைப்பாட்டை ஒன்றிய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜுவை மற்றும் ஜக்தீப் தன்கர் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் இவர்களையெல்லாம் கடுமையாக சாடக்கூடிய இடத்திற்கு முன்னாள் இந்நாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நகர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த வரிசையில் இப்போது உச்சநீதிமன்றத்திற்கு ஆதரவாக களமிறங்கியிருப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் நாரிமன் அவர்கள். ஜஸ்டிஸ் நாரிமன் கடந்த காலத்தில் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றியவர். பல்வேறு வழக்குகளில் அவர் மிக சிறப்பான பணியை செய்திருக்கிறார் அப்படின்ட்டு பொது தளங்களில் அறியப்பட்டவர் ஜஸ்டிஸ் நாரிமன். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மோடி அரசுக்கு நீங்கள் செக் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். எப்படி செக் வைக்கணும் அப்படின்னா, இவரை நீதிபதியாக நியமிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலிருந்து கொலீஜியம் பெயரை பரிந்துரை செய்து அனுப்பினால் பாஜக அரசுக்கு, மோடி அரசுக்கு, அல்லது நாளைக்கு யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டினுடைய ஒன்றிய அரசாக இருக்கலாம், அவர்களுக்கு இந்த அனுப்பப்பட்ட பெயரில் எந்த விதமான மறுப்பும் இல்லாத பட்சத்தில் 30 நாளைக்குள்ள நீங்கள் அவரை நீதிபதியாக நியமிக்க வேண்டும் என்கிற முடிவை கொலீஜியம் ஒன்று கூடி ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஜஸ்டிஸ் நாரிமன் குறிப்பிடுகிறார். இப்போ இப்படி ஒரு விஷயத்தை கொலீஜியம் செய்யும் என்றால், ஏற்கனவே கொலீஜியத்தினுடைய முடிவு என்பது பைண்டிங்காக இருக்கிறது. கடந்த காலத்தில், சமீபத்தில், மிக சமீபத்தில் நம்முடைய சாலிசிட்டர் ஜெனரலும் சரி, அட்டார்னி ஜெனரலும் சரி, அதாவது திரு வெங்கட்ரமணி மற்றும் திரு துஷார் மேத்தா, இரண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு கொலீஜியம் நீதிபதிகள் பாடம் எடுத்தார்கள். நாங்கள் ஒரு பெயரை அனுப்புகிறோன்னா நீங்கள் திரும்ப அனுப்புவீங்க, மறுபடியும் அந்த பெயரை நாங்கள் ரீஐட்ரேட் பண்ணால் நீங்கள் நியமித்து தான் ஆகணும், அரசுக்கு அந்த இடத்தில் அதை மீறுவதற்கான வேலை இல்லை, அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் ஒரு முழு ஃபுல் கோர்ட்டில் இருக்கும் பொழுது அதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சூழலில் இப்போ அரசு எவ்வளோ நாள் வேணாலும் தாமதப்படுத்தலாம். கடந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், 4 ஆண்டு 5 ஆண்டுகள் கூட ஒருவரை நீதிபதியாக நியமிக்க வேண்டும் என்று கொலீஜியம் அனுப்பி 2 முறை 3 முறை பெயரை திருப்பி அனுப்பியும் கூட பாஜக அரசு அதில் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது. ஆனால் பாஜகவினுடைய மகிழா மோர்ச்சாவில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உடனடியாக அந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள வந்து கொலீஜியம் பரிந்துரை செய்யக்கூடிய காலத்தில் உடனடியாக அவர்கள் நீதிபதிகளுக்கான நியமனத்தை அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர்கள் எந்த சார்பு நிலை கொண்டவர்களாக முன்னால் இருந்தாலும் தீர்ப்பில் அது பிரதிபலிக்குதா என்பதெல்லாம் வேறு விதமான ஒரு விரிவான விசாரணை செய்ய வேண்டியது. அப்படின்னாலும் கூட பாஜக இனிமேல் தங்களுடைய இஷ்டத்திற்கு ஒரு ஃபைலை வச்சுக்கிட்டு, குறிப்பாக நீதிபதிகள் நியமன ஃபைலை வச்சுக்கிட்டு உட்கார முடியாது என்கிற செக்கை கொலீஜியம் வைப்பதற்கான வேலையை, வழிகாட்டுதலை தான் ஜஸ்டிஸ் ரோஹிண்டன் நாரிமன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு. பலரும் கூட இதே போல் கூடுதலாக அந்த கவர்னர்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, வந்து உட்காந்துக்கிட்டு எக்கச்சக்கமாக கோடி கணக்கில் மக்கள் வரி பண்ணதில் செலவு செஞ்சு அது முழுக்க அந்த விஷயங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த லக்ஸரியில் இருந்துக்கிட்டு, ஆனால் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தால் எழுதி இங்கே சட்டமன்றம் ஒன்று கூடி இறையாண்மையோடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பினால் அது என்னன்னே பிரித்து பார்க்காம அந்த ஃபைலை ஃபுல்லாக வாங்கி வாங்கி
பண்டில் கட்டி ரேக்கில் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கும் இப்படிப்பட்ட செக்கை நீங்கள் வைக்கணும், அதற்கான விஷயங்களையும் நகர்த்த வேண்டும் என்று ஒரு சாரார் பேசுகிறார்கள். அது ஒரு தனி விவாதம் அப்படின்னாலும் கூட இந்த இடத்திற்கு நாம் வரும்பொழுது மோடி அரசு நினைத்ததைப் போலெல்லாம் இனி செய்ய முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு மோடி அரசு செய்வது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு மிக மிக ஆபத்தானது, ஜனநாயகத்திற்கு வெட்டப்படுகிற ஒரு சவக்குழி என்பதை போன்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். டெட்லி டு த டெமோக்ரசி என்று சொல்லுகிறார். நாங்கள் ஒருவரை நீதிபதியாக நியமனம் செய்ய வேண்டும் என்று கொலீஜியம் முடிவு செய்து உங்களுக்கு பெயரை அனுப்பினால் நீங்கள் காரண காரியம் இல்லாமல் எவ்வளவு நாள்னே சொல்லாமல் உங்கள் இஷ்டத்திற்கு தாமதப்படுத்துவது என்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு மிக மோசமான சாவு மணி அடிக்கக்கூடிய வகையிலான விஷயம் என்று ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி பேசியிருக்கிறார். கொலீஜியம் ஒன்று கூட போகிறதா? இன்றைக்கு கொலீஜியம் அப்படின்னும் மூத்த நீதிபதிகள்லாம் இருப்பாங்க கண்டிப்பாக. கடந்த முறை ஒன்றிய அரசுக்கும் இந்த பக்கம் கொலீஜியமுக்குமான அந்த உரையாடல் வெளியில் வந்தபொழுது மூன்று நீதிபதிகள் அவர்கள் தான் அந்த விஷயத்தை கம்பைல் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள், அதே போல் ஜஸ்டிஸ் எஸ்கே கவுல் அவர்கள், ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள், இவர்கள் இல்லாமல் மற்ற சீனியர் நீதிபதிகளையும் கூட உள்ளே அழைத்து வந்து அந்த ஹைராக்கி படி அடுத்த கூடியவர்கள் ஒருவேளை ஒரு ஐந்து நம்பர் கொண்டவர்களாக அல்லது நான்கு நம்பர் கொண்டவர்களாக அதை மாற்றி ஒரு முடிவை கொலீஜியம் எடுக்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திருப்பமாக இருக்க போகிறது. பாஜக அரசுக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியானது என்பதையும் உறுதி செய்வதோடு நீங்கள் இந்த நாளுக்குள் அதை அப்பாயின்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது என்று அதை கட் அண்ட் ரைட்டாக செய்வது என்பது மிக முக்கியமானதாக இன்றைய சூழலில் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பாஜக தான் இந்த ஒன்றிய பாஜக அரசினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் நாடாளுமன்றத்திற்குள் உள் நின்று சொல்லுகிறார், இவர்கள் இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, அதாவது நீதிபதிகளில் நாங்கள் நியமிப்போங்கிற அந்த விஷயத்தை ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அதே போல் அவங்க அனுப்புகிற பெயர்கள் பரிந்துரை அப்படிங்கிறது தாமதமாகுது. இதன் காரணமாக தான் நாட்டில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வழக்குகள் தேங்கி நிற்கிதுன்னு ஒரு விஷயம் சொன்னார். கொலீஜியம் என்ன சொல்லுச்சு, நாங்கள் அனுப்புகிற பெயரெல்லாம் நீங்கள் காரண காரியமே இல்லாமல் எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் வச்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு கொலீஜியம் சொல்லி, உதாரணத்துக்கு 104 பேர் வந்தால் ஒரு 40 பேரை ஒரு வருஷம் கழித்து அப்பாயின்மெண்ட்டு அப்ரூவல் பண்ணுறாங்க, மீதி 60 பேர் ஏன் திருப்பி அனுப்புகிறாங்கன்னு காரணமே சொல்லாமல் திருப்பி அனுப்புவது, இந்த அதிகார மீறல், இந்த அதிகார வரம்பை தாண்டி செயல்படுவது அல்லது செய்ய வேண்டிய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப அபாயகரமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். கூடுதலாக ஜஸ்டிஸ் ஃபாலி நாரிமன் அவர்களும் இல்லை மற்ற பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல பாஜக அரசு அல்லது ஒன்றிய அரசு ரொம்ப செம்மையாக ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அந்த கேமுக்கு நம்ம கவுண்டர் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறது. என்னென்னா நீதிபதிகள் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளாக இருக்கிறவர்களுக்கு ஒரு ப்ரோலாங்டு பீரியட் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. சமீபத்தில் திரு யு லலித் அவர்கள் இருந்தார், மிக குறுகிய காலம்தான். இதே போல் கடந்த காலத்தில் இருந்தவங்களும் ஒரு 6 மாதம் அல்லது 3 மாதம் அல்லது ரொம்ப ரேராக அதை விட கூடுதல் நாட்கள் இருக்கக்கூடிய விஷயங்களாக வரும். அப்போ இவர்கள் மாற மாற, அவர் ரிட்டையர் ஆகிறாரு தலைமை நீதிபதி சீனியர் நீதிபதி, அவர் ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னா அடுத்தது வேற ஒருவர் தலைமை நீதிபதியாக வருவார். ஹைராக்கி மாறும்போது கொலீஜியமில் புதுசாக ஒரு ஆள் வருவாங்க. அப்போ கொலீஜியமில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறவங்க மாறிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு ரிட்டையர் ஆக ஆக அடுத்து தலைமை நீதிபதி பொசிஷன் மாறும், ஹைராக்கி மாறும், அந்த சீனியாரிட்டி படி யார் மூத்தவரோ இந்த விஷயம் வரும்போது கொலீஜியம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால பாஜக அரசு இதை பயன்படுத்தி இவங்க வந்து அந்த பழைய ஃபைலை பார்த்து கேட்கறதுக்குள்ளே தாமதப்படுத்திடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. இதை உடனடியாக கொலீஜியம் கவுண்டர் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது என்பதை ஜஸ்டிஸ் நாரிமன் குறிப்பிட்டிருக்கிறார். சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு மதன் லோகூர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தான் சொல்லியிருந்தார். அப்போ ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்னும் பல நீதிபதிகள் அடிப்படையில் கொலீஜியத்தின் மீது விமர்சனம் இருந்தாலும் அதை நீக்கிவிட்டு அரசே கையில் எடுப்பது என்பது இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது, அதை சவக்குழிக்கு தள்ளுவது, அதற்கு சாவமணி அடிப்பது என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய கையை பலப்படுத்துவதற்கு பெரும்பாலான நீதிபதிகள் வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாஜகவுக்கு ஆதரவாகவும் சில நீதிபதிகள் பேசுகிறார்கள். கடந்த காலத்தில் நீதிபதிகளாக இருந்து அதற்கு
பிறகு மாநிலங்களவை உறுப்பினராக சர்ச்சைக்குரிய வகையெல்லாம் சிலர் ஆகியிருக்கிறார்கள். அப்படி ஆவதற்கான முயற்சிகளில் சிலர் இருக்கலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் கூட தொடர்ந்து நீதித்துறையின் மீதும் பலரும் வைத்து வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை தாண்டி சில நீதிபதிகள் கொலீஜியம் வந்து அரசமைப்பு சட்டத்தின் மீது செயல்படுகிறது அப்படின்ட்டு ஓய்வு பெற்ற சிலரும் கூட கருத்துக்களை தெரிவிச்சுட்ருக்கிறாங்க. இந்த விஷயமும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய கோர்ட் ரூம்குள்ளே கொண்டு போகப்பட்டு நீதிபதிகள் கடுமையாக அட்டார்னி ஜெனரல் சாலிசிட்டர் ஜெனரலை விமர்சித்து அனுப்புனாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஜஸ்டிஸ் நாரிமன் அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிடுகிறார். என்ன ப்ரொசீஜரெல்லாம் இதை பண்ணணும் அப்படிங்கிறத விளக்குறாரு. இப்போ உச்சநீதிமன்றமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, 5 கொண்ட ஒரு விஷயத்தை கான்ஸ்டியூட் பண்ணலாம், ஒரு பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணி அந்த பெஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர், அதாவது நீதிபதிகள் நியமனம் கொலீஜியத்திலேருந்து இங்கே போவது அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த 5 கொண்ட அந்த பெஞ்ச் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் பண்ணட்டும். இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு 30 தான், 30 கொலீஜியம் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களை நீங்கள் நியமிக்க வேண்டும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிவிட்டால் அது பைண்டிங் ஆகும், அதற்கு அரசு கட்டுப்பட வேண்டும், அதில் அதற்கு மேலே அவங்க சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை என்று ஜஸ்டிஸ் ஃபாலி நாரிமன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றம் செய்ய போகிறதா, குறிப்பாக சந்திரசூட் அவர்கள் பல இடங்களில் பேசிட்டார், அவர் பேசினார் என்பதை விட அவரை எதிர்வினையாற்றக்கூடிய இடத்திற்கு ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜுவும் இந்திய ஒன்றியத்தினுடைய குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் அவர்களும் அவரை தள்ளி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் ஜுடிஷியரி கடந்த காலத்திலிருந்து தொடர்ந்து அரசு நாங்கள் அனுப்பக்கூடிய நீதிபதிகள் நியமனத்துக்கான பரிந்துரையின் மீது காரணமே இல்லாமல் ஏன் உட்கார்ந்து இருக்கிறது என்கிற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டு வருகிறார்கள். அதை ஃபாலி நாரிமன் அவர்கள் இப்பொழுது கூடுதலாக அதுக்கு வலு சேர்த்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரோஹிண்டன் நாரிமன் அவர்கள் குறிப்பிடக்கூடிய மற்றொரு விஷயம் அப்படிங்கிறது, நம்ம ஏற்கனவே சொன்னதைப் போல் நாங்கள் மாறிக்கிட்டே இருக்கோம், கொலீஜியமில் வர்றவங்க மாறுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 ஜட்ஜாக நியமிக்கணும், உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க அனுப்புனாங்கன்னா அந்த லிஸ்ட் அப்படிங்கிறத முடிவெடுக்காமல் இதில் இருக்கிற ஆட்கள் மாறுற வரைக்கும் பாஜக அரசு அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்குது. புதுசாக வர்றவங்ககிட்ட என்ன சொல்லுது, இவங்கெல்லாம் வேண்டான்னு ஒரு லிஸ்ட் அனுப்புது. அதில் சிலர் அவங்க ஏற்றுக்கிறாங்க, சிலரை ஏற்றுக்கலாம், திரும்ப புது லிஸ்ட் அனுப்புனா இது மாறுற வரைக்கும் இவங்க இப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அடுத்தது இவங்க விரும்பக்கூடியவர்களை வர வரைக்கும் அந்த லிஸ்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் பாஜக அரசு இது மேலே அப்படியே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா திரும்ப அடுத்த கொலீஜியம் மாறினா, அதாவது ஒரு கொலீஜியம் பெயரை பரிந்துரை செய்கிறது இவங்கெல்லாம் நீதிபதியாக நியமிங்கன்னு அரசுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா அதை சொல்லாமலே வச்சுருக்கோம், ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் நியமிக்கலன்னு கேட்டால் ஒரு லிஸ்ட்டை அனுப்பிட்டு இவங்களை நியமிக்கிறோம் இவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அந்த ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க, அவங்கள திரும்ப நீதிபதிகளாக நியமிங்கன்னு இந்த கொலீஜியம் அனுப்பிடுச்சுன்னா அரசு நியமிச்சாகணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நியமிக்காமல் காலதாமதப்படுத்தினா இந்த ஜட்ஜஸ் போயிட்டு புதுசாக ஒரு கொலீஜியம் வரும் இல்லையா, அவங்க மனசை மாற்றிக்கலாம், அவங்கக்கிட்ட வேண்டான்னு சொல்லி இந்த பேரை தள்ளிடலாம் என்று தாங்கள் நினைத்தவர்கள் அது தங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் நீதிபதிகளாக ஆகாத வண்ணம் புதுசு புதுசாக வர்றவங்களை மனசை மாற்றிக்கலான்னு 5 ஒரு அரசு இருக்க போதுன்னா அந்த 5 அவர்கள் நினைத்தால் தாமதப்படுத்துவதற்கான காரண காரியம் இருக்கிறது. இன்றைக்கு இவ்வளோ வழக்குகள் தேங்கி கிடக்கிறது அப்படின்னா இதற்கு மிக முக்கியமான காரணம் இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு முடிவெடுக்காமல் எடுத்த முடிவை ப்ரொசீட் பண்ண விடாமல் நீதிபதிகள் நியமனத்தை தாமதப்படுத்தக்கூடிய பாஜக அரசு அப்படிங்கிறது தான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பல ட்ரைபியூனல்ஸ் தீர்ப்பாயங்கள் அப்படின்னுட்டு அமைக்கப்பட்டது, இவைகளிலெல்லாம் ஜட்ஜஸை ஃபில் பண்ணாமல் வச்சுட்ருக்கிறாங்க. ஒரு பசுமை தீர்ப்பாயம், இந்த சுற்றுச்சூழலுக்கான மற்ற விஷயங்கள், வேறு ஏதாவது ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையில் தண்ணீர் பரிமாற்றத்தில் பிரச்சனைனா அங்கே ஏதாவது ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீதிபதிகளை நியமிப்பதில் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் நியமிக்கல அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அதுக்கான அதிகாரம் எங்ககிட்ட தான் இருக்குது, இல்லை உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னுட்டு இதில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்தில் பாஜக அரசு இருக்கிறது. தீர்ப்புகளை விரைவாக வாங்க வேண்டும்னா வழக்கு விசாரணை வேகமாக நடக்கணும், வழக்கு விசாரணை வேகமாக நடக்கணும் அப்படின்னா போதுமான அளவிற்கு நீதிபதிகள் நியமிப்பணும், நியமிக்கக்கூடிய இடத்தில் தடையாக யார் இருக்கிறார் என்றால் அரசு உட்கார்ந்து இருக்கிறது. அப்போ அரசமைப்பின்படி சமமான நிலையில் 3 தூண்களாக உருவாக்கப்பட்ட நிலையில் அதிகார மட்டம் என்பது முழுக்க முழுக்க ஆளும் அரசு அவர்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல, ஏன்னா போஸ்டிங் போடுற வாங்குற இடத்துல அவர்கள் இருப்பதனால குறைந்தபட்சம் இவங்களால் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நீதித்துறையை அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாக இருப்பது என்பது இந்த அரசுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அல்லது தொல்லையாக அல்லது தலைவலியாக இருக்கிறது. இதை இன்றைக்கு உடைத்து விட வேண்டும், நீதிபதிகளில் நாம் விரலை காட்டுகிறவர்கள் போய்விட வேண்டும் என்றுதான் மோடி அரசு இவ்வளவு பெரிய பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜஸ்டிஸ் ரோஹிண்டன் நாரிமன் அவர்கள் ஒன்றிய சட்டத்துறை அமைச்சரை டயட் ட்ரைப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார், அதாவது வசை மாறி பொழியறது, இப்படி தான் பேசுவார்னு இல்லாமல்
திட்டிக்கிட்டே இருக்கிறது. என்ன காரணம் காரியம் அதெல்லாம் தாண்டி அவங்களை திட்டணும், அப்படி ஒரு வரைமுறை இல்லாமல் திட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறார் ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர். இது எந்த வகையில் ஆரோக்கியமான போக்கு அப்படின்னுட்டு ஜஸ்டிஸ் நாரிமன் கேட்டிருக்கிறார். அடுத்தடுத்த நிலைகளில் உச்சநீதிமன்றம் இந்த 30 நாள் அப்படிங்கிறத ஒருவேளை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, கொலீஜியம் சேர்ந்து முடிவெடுக்கிறது என்றால், கொலீஜியத்துக்கு எதிராக நீங்கள் உச்சநீதிமன்றத்திற்கே போக முடியுமா அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது. அப்படி போனீங்கன்னா அது எந்த பெஞ்சுக்கு வரும், அந்த பெஞ்சை அசைன் பண்ண போகிறது யார்? இந்த கொலீஜியத்தில் இருக்கக்கூடிய 3 நீதிபதிகளாகத்தான் இருக்கும். அவர்களே அதற்கு விசாரணைக்கு எடுத்தால் அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகும். அப்போ நீங்கள் அதை விட பெரிய கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போக முடியுமா? கொலீஜியத்துக்கு எதிராக நீதித்துறையில் நீங்கள் மேலே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு சட்டத்தில் இருக்கிறதா? இது ரொம்ப பெரிய சிக்கலாக, சட்ட சிக்கலாக போக போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எது எப்படி ஆனாலும் மோடி தொடர்ந்து முயற்சி செய்வது என்பது நீதித்துறையை தன்வயப்படுத்துவது, அல்லது நீதித்துறை தான் நினைக்கக்கூடிய தன் அரசுக்கு எதிரான எந்த வார்த்தையும் சொல்லிவிடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நீதித்துறையை அமைத்து விட வேண்டும் என்று ரொம்ப தீவிரமாக துடித்து கொண்டே இருக்கிறார் மோடி என்பதை விட அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர் எந்த சித்தாந்தத்திலிருந்து வந்தாரோ அந்த RSS மிக உறுதியாக இருக்கிறது. இன்றைக்கும் இந்த நாட்டை இந்துத்துவ நாடு என்று அறிவிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம், வந்துட்டோம் 2023 வந்துட்டோம், இன்னும் 2 வருஷத்தில் RSS-னுடைய 100வது ஆண்டு வரப்போகிறது. இன்றைக்கு வரைக்கும் இந்த நாடை இந்துத்துவ நாடு என்று அறிவிக்க முடியாத ஒரு இடத்திற்கு நாம் இருக்கிறோம் என்றால், அதை பாதுகாப்பது அரசமைப்பு. அந்த அரசமைப்பின்படி இந்த நாடு நடக்கிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய இடத்தில், அதை உறுதி செய்யக்கூடிய இடத்தில் உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஈக்குவேஷன்ஸை பார்க்கும் பொழுது, தாங்கள் நினைத்ததை நடத்த விடாமல் இருக்கக்கூடிய சுதந்திரமான தன்னாட்சி பொருந்திய நீதித்துறை என்பது உறுத்துகிற காரணத்தினால் அது தொடர்ந்து குறிவைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஜஸ்டிஸ் நாரிமனை போன்றவர்கள் தொடர்ந்து வெளியில் வருவதும் பேசுவதும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு செல்லும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கிரண் ரிஜு அவர்களும் சரி, குடியரசு துணைத்தலைவர் ஜக்தீப் தன்கரும் சரி, இப்போ உடனடியாக நமக்கு பட்ஜெட் செஷன் இருக்கிறது, இதிலும் ஏதாவது அவர்கள் உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து மிக கண்டிப்பாக பேசுவார்கள். மீண்டும் ஒரு முறை NJAC போன்ற ஏதாவது ஒரு பில்லை கூட கொண்டு வரலாம். இன்னும் சொல்ல போனால் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை விதிகளை நாங்கள் திருத்தப் போகிறோம் என்று கூட பாஜக நினைத்தால் செய்யலாம். இன்றைக்கு அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காக அவர்கள் எதையும் செய்வதற்கு துணிந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் இதை எப்படி கையாள போகிறது அப்படிங்கிறது பெரும் கேள்வியாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய நீதித்துறை யார் ஆட்சிக்கு வந்தாலும் மீடியா எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் அப்படின்ட்டு கடந்த காலத்தில் சொல்வாங்க, இப்பொழுதும் கூட சொல்வதுண்டு. எவர் ஆட்சியில் இருந்தாலும் விருப்பு வெறுப்பின்றி அரசமைப்பு சட்டத்தை முன்வைத்து நகர்த்த வேண்டிய பொறுப்பு, அந்த தேவை என்பது இன்றைக்கு நீதித்துறைக்கு தான் இருக்கிறது. எளிய மனிதர்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அந்த நீதித்துறை தன்னை மீண்டும் காப்பாற்றி கொள்ளும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நகர்கிறது. காப்பாற்றுமா, நம்பிக்கை என்ன ஆகும்? ஒருவேளை அடுத்து வரக்கூடிய கொலீஜியம் அப்படிங்கிறது இல்லை, இதை விட பெரிய பெஞ்சுக்கு போகும் பொழுது அதில் மிக பெரும்பான்மை ஒருவேளை அரசனுடைய விஷயத்திற்கு சாய்வார்களா என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது. வரும் நாட்களில் தான் அதற்கான விடை தெரியும். இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் இவை எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ சுப்ரீம் என்பதை உறுதி செய்யக்கூடிய அந்த போர் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் எதை நோக்கி இது நகர்கிறது என்று. நம்முடைய உரிமைகள் அதை பேணக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய எல்லா பிரயத்தனங்களையும் நம்முடைய உச்சநீதிமன்றம் எடுக்கும் என்று நம்பலாம். மோடிக்கான கெடு விதிக்கப்படுகிறதா என்பதை விரைவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு. நன்றி, வணக்கம்.